எசென்சி நியூ கிரியேஷனில் நாம் இப்போ பார்க்க போகிறது திருகணை. திருகணை என்று சொன்னால் சமைத்த உணவு பாத்திரங்களை விழுந்து போகாமல் வைப்பதற்காக பாவிக்கப்படுறது தான் திருகணை. இது பனை ஓலையில் தான் செய்கிறது. பனை ஓலையை வச்சு காய வச்சு அதில் ஈக்கு புறம்பா ஓலை புறம்பா அடவியன் புறம்பா எடுத்து அந்த அடவியன் மூலம்தான் இந்த திருகணையாக எடுக்க வேணும். ஈக்கு புறம்பாகவும் இது புறம்பாக முடிச்சு வேணும். இதை திங்கால வைக்க வேணும். இது ஈக்கு புறம்பாகவும் ஓலை புறம்பாகவும் வைக்க வேண்டும். ஓலையிலிருந்து ஓலை புறம்பாகவும் ஈக்கு புறம்பாகவும் கழிவு புறம்பாகவும் எடுக்க வேண்டாம். எடுத்து வடிவானையை திருகணைக்கு மேலே வைக்கலாம். அதுக்காக செய்ய போகிறோம். திருகணம் செய்கிறது என்ன முறையான்னு பார்க்க போகிறோம். இப்போ ஈக்கி எடுத்து இப்படியே வளைச்சி கட்ட வேணும். கட்டினதுக்கு இப்போ திருகணையால் இந்த திரு அடவியினால் திருகணம் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு வேறங்க. அதில் இதை இப்படியே வச்சு இதுதான் நாங்கள் பின்னின திருகணை. இதுவரையும் எமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.